ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பில்டர் இன்னும் ஒரு 51 நிமிஷத்தில் வரப்போகிறான். ஸோ இவன் வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம், அதான் நம்மளோட பிளான் இன்னைக்கு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளான் கேம்ஸ் வேறு வந்திருக்கியா? நான் இன்னும் கிளான் கேம்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக ப்ளே பண்ணல, ஒரு 250 தான் அடித்து வச்சுருக்கேன். ஸோ நம்மளால் முடிஞ்ச பாயிண்ட்ஸை இன்னைக்கு கேதர் பண்ண பார்க்கலாம். நம்மளால் என்ன ஈவெண்ட் முடிக்க முடியும்? ராக்கெட்டு எனக்கு தெரிஞ்சு நமக்கு தோதாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு நான் சூப்பர் வச்சு அடிச்சு, அதான் என் அந்த பிளிம்ப் வச்சு அடிச்சிட்ருக்கேன்ல, அது என்ன அட்டாக் என் லாவாலோன் ரிசார்ட் லாவலோன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது இந்த ஈவெண்ட் முடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நினச்சி அதை போட்டு விட்ருக்கேன். முடிக்க முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். நமக்கு தேவையான சிசி ட்ரூப் உட்பட எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. ஸோ அட்டாக் இறங்குவோம். ஒரு தருமான அட்டாக் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். டிஹெச் 15 காமிக்கக்கூடாதியா? தயவு செஞ்சு டிஹெச் 14 காமிங்க. ஏன்னா நான் டிஹெச் 14 தான், நம்ம ஒன்று அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்லாம் இல்லை. எல்லா டிஹெச் 15 நம்ம டிஹெச் 14 அக்கௌண்ட் வச்சு பழகிறதுக்கு. எவ்வளோண்டா சுத்துவ, சீக்கிரம் வாடா. வந்துரே வந்துரே வந்துரே. ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருக்கான் இவன். வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். ஓகே, நல்லதாக இருக்குது. ஒரு 580, 539, ஒரு நல்ல டார்க் லிக்ஸர் தான். அந்த முக்கியமான விஷயம் இந்த டிஹெச் 14 அக்கௌண்ட்டு. ஸோ என்ன பண்ணலாம் கைஸ்? நான் கரெக்டாக என் பிளிம்பை இந்த சைடில் ட்ராப் பண்ணா, இல்லை இந்த சைடு வேணாம், இந்த சைடில் ட்ராப் பண்ணலாம். நான் இந்த சைடில் ட்ராப் பண்ணால் டவுனால் தூக்க முடியும். ஈகிள் ஆட் ஈகிள் ஆட்லர் இல்லை, அவன் பேர் ஸ்கேட்டர்ஷாட் தூக்க முடியும். ஆப்னட் ஒரு குயின் தூக்க முடியும், விசார்ட் தூக்க முடியும். ஸோ எக்கச்சக்கமான வேல்யூ தூக்க முடியும். இந்த இடத்துல தான் ட்ராப் பண்ணுற மாதிரி பிளான் போட்டிருக்கேன். கரெக்டாக போயிடுவான்னு தான் நினைக்கிறேன். ட்ராப்மே எதுவுமே இல்லை. ஓ, டொர்னாடோ, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்துல ட்ராப் பண்ணிட்டு டொர்னாடோ நம்மளோட இல்லை, எந்த தொல்லையும் கொடுக்கல. டொர்னாடோ மறைஞ்சே போயிட்டானுங்க நம்ம போய் சேர்றதுக்குள்ளே. ஸோ லாஸ்ட்டாக டவுன் ஹால் அண்ட் ஆசியுமே தூக்கிடுவானு போல இருக்கேன். நம்மளோட ரிசார்ட்ஸு சூப்பர் ஷாட்ஸ், உங்கள் வேலையை காமிங்கடா காமிங்கடா. ஓகே ஓகே, காமிக்கிறானுங்க. இதை முடிஞ்ச அளவுக்கு செயல்படுறானுங்க. குயினை தூக்கியாச்சு, ஆசியம் தூக்கியாச்சு, அண்ட் சிசி டூமே புல் பண்ணியாச்சு. இந்த பக்கம் தான் எக்ஸ்போஸ் இருக்குது. ஸோ நான் இந்த சைட்லேருந்து அட்டாக் வரேன். ஒரு ஆச்சரை போட்டு புல் பண்ணியிருக்கேன் சிசி ட்ரூப்பை. இந்த இடத்துல பேபி ட்ராகன் போட்டுக்கலாம் ஃபனல் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோஸாக இந்த சைடாக எடுத்துகிட்டு போக முடியும். குயின் பாய்சன் பாய்சன் பாய்சன், வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு தேவையில்லை, தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். தேவையில்லை, தேவைப்படலை. இந்த இடத்துலையும் பாய்சன் தேவைப்படாது கைஸ். நான் அந்த பாய்சன் போட விரும்பலை. பாய்சன் சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணி என்ன பண்ண போகிறேன் தெரியல, ஆனால் சேவ் பண்ணலான்னு தோணுச்சு. ஓ நோ 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 நோ, ஓ ஜஸ்ட் மிஸ்ஸியா. ஒரு யூவில் தான் இருக்குது குயினோட ஹெல்த்து. நல்ல வேலை பொசிக்கிருப்பானுங்களே இந்நேரம் கைஸ். இந்த இடத்துல வால் பேர்கர் பண்ணிக்கலாம், அண்ட் இந்த இடத்துல விசார்ட்ஸ் போடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், டைவெர்ட் ஆகட்டும். டைவெர்ட் ஆகிட்டானா? ஆர்ச்சர் டவர், ஆர்ச்சர் டவர் டைவெர்ட் ஆகுடா. ஓகே டைவெர்ட் ஆகிட்டான். ஸோ அதனால் இந்த இடத்துல விசார்ட்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வால் பிரேக்கருமே செஞ்சு விட்டுடலாம். கிங் எபிலிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீஸை போட்டு கிங் எபிலிட்டி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் பார்பின்ஸோட கொஞ்சமாச்சும் வேல்யூ எடுக்க முடியும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த இடத்துல ஃப்ரீஸ் போட்டது. ஸோ அகைன் இங்கே ஒரு ஃப்ரீஸ் போட்டால் ஒர்த்தாக இருக்கும்னு தோணுது காய்ஸ். இந்த இடத்துல நான் சே வார்டன் ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம் கிரவுண்ட் வார்டனை. சே திரும்ப யாருக்கே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இவனை. ஸோ அட்டாக் இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாம். யோ, இந்த பேஸில் ஸ்கேட்டர் ஷாட் வேறு தூங்கிட்டு இருக்கான் யா, நானும் இப்போ தான் பார்த்தேன். ஸோ ஆர்சி எபிலிட்டி இந்த இடத்துல யூஸ்டு, அண்ட் இந்த இடத்துல ஒரு ஃப்ரீஸ். ஸோ எல்லாமே பக்காவாக தான் போகுது போகுதுல, அப்படி தான் தெரியுது. வெயிட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணலாம் எபிலிட்டி. கொஞ்சம் பொறுமையாக யூஸ் பண்ணணும் நம்ம பாடு. இஷ்டத்துக்கு டப்பு 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 டப்புன்னு யூஸ் பண்ணி விட்டால் சோழி முடிஞ்சிடும் லாவல் ஒன்று அட்டாக்கில். ரொம்ப பார்த்து தான் யூஸ் பண்ணோம் நம்ம, எதை எதை எங்கெங்கே யூஸ் பண்ணுறோன்னு ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ஒரு ஃப்ரீஸ் போட்டுக்கலாம். அந்த ராக்கெட் மல்டி இன்ஃபோனோக்ஸ் ஏற்ற மாதிரி ஃப்ரீஸ் பண்ணணும்னு நினச்சேன், பட் ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், முடிச்சிட முடியும் முடிச்சிட முடியும். நாட் பேட் நாட் பேட். இன்னும் 34 செகண்ட்ஸ் இருக்குது. நம்ம குயினு இப்படி தான் உசோட சுற்றிட்டு இருக்கான்னு தெரியல. இன்னமும் தன் உசுர கையில் பிடிச்சி சுற்றிட்டு இருக்கா. ஸோ 25 செகண்ட் இருக்குது, கன்ஃபார்ம் முடிஞ்சிச்சியா? ஏன்னா எக்கச்சக்கமான லோன் பாக்கி இருக்குது. ஆப்பனோட கிங்கெலாம் ஒரு மேட்ரே இல்லை, நம்மளோட வார்டனே பொசிக்கிட்டான். ஒரே ஷாட்டு தான். ஸோ லாஸ்ட் 17 செகண்ட்ஸ் இருக்கும்போது இந்த அட்டாக்கை நம்ம ட்ரிபிள் தட்டியிருக்கோம். ஒரு நல்ல ட்ரிபிள், பட் ஆனால் பேஸ் அந்த அளவுக்குலாம் மேக்ஸுன்னு சொல்ல முடியாது. இல்லை அது மேக்ஸே இல்லை, ஒரு மேக்ஸாக இருந்ததோ. நான் ஒரே குழப்பமாகவே சுற்றிட்டுருக்கேன். சரி, சிசி ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், அடுத்த ட்ரூப்மே ட்ரெயின் போட்டுக்கலாம். அண்ட் காய்ஸ், இன்னும் முடிக்கலையா? இன்னும் 3 ராக்கெட்டை உடச்சா தான் முடிக்க முடியும் போல இருக்குது. முடிக்கலாம் முடிக்கலாம். ஸோ என்னோட நான் இவனுங்களாம் வரல கைஸ். இன்னொரு அட்டாக்கை இறங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த அப்கிரேட் போடுற வேலையை பார்ப்போம். நம்மளோட 2வது அட்டாக்கு செஞ்சிடுவோமா? செஞ்சிட வேண்டியது தான்.
ஸோ செகண்ட் அட்டாக்கும் ஜம்ப் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டியுமே போன வாட்டி கிடச்ச மாதிரி ஒரு நல்ல லூட் இருக்க பேஸ் கிடச்சா நல்லாயிருக்கும். ஏய் அது எவ்வளோ மேக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு லூட்டு தான் முக்கியம். இதில் லூட் இருக்குது பட் ஆனால் கோல்டு இல்லை, எனக்கு கோல்டும் முக்கியம். டிஹெச் 15 பேஸ் அடிக்காததுக்கு என்னென்னலாம் காரணம் சொல்லிகிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்குது பட் ஆனால் டிஹெச் 15 பேஸாக இருக்கு. டிஹெச் 15 பேஸ் இல்லை, டிஹெச் 14 மேக்ஸ் பண்ணிட்டு டிஹெச் 15க்கு கால் தடத்தை எடுத்து வச்சுருக்கான் இப்போ தான் பையன். ஸோ இந்த பேஸில் டவுன் ஹால் பெரிய மேட்டர் இல்லை, ஏன்னா டவுன் ஹால் அப்டேட்டில் இருக்க காரணத்தினால. வேறு இந்த பக்கம் மல்டி இன்ஃபர்னோஸ் கிடச்சாட், இந்த பக்கம் மல்டி இன்ஃபர்னோஸ் கிடச்சாட், மொத்தம் இல்லை மொத்தம் ரெண்டு தான் இருக்குது ஹேர் எக்ஸ்போ. மொத்தத்தில் இந்த பேஸே ஒரு மாதிரி கோளாறாக தான் இருக்குது, இருந்தாலும் அடிப்போம் அடிப்போம் யா அடிப்போம். இதில் ட்ராப் இல்லை கேப் இருந்தது, நான் நோட் பண்ணிட்டேன் அதை. ஸோ கேப்பில் ட்ராப் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ரேஞ்ச் போட்டுக்கலாம். அண்டு இப்போ எங்கிட்டு தான் போகிறானுங்கன்னு தெரியல. நம்ம சூப்பர் ரிசார்ட்ஸு, ஓகே சூப்பர் 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 நாட் பேட். ஆசையை தூக்கியாச்சு. ஆனால் நான் என்ன ரொம்ப நேரமாக அந்த ஸ்கேட்டர் ஷாட்டை மறையாமல் இருக்கிற, அதான் கரெக்டாக இன்னும் சில ஸ்பெல் போகணுன்னு ட்ரை பண்ணியிருந்தேன், முடியலை. நாலு இன்னும் சில ஸ்பெல் ஸ்கேட்டர் ஷாட்டை மறையிற மாதிரியே போட்டேன். இதெல்லாம் நான் தெரிஞ்சு பண்ணேன்னு நினச்சிங்க, தெரியாமல் பண்ணையா. லாஸ்ட் வரைக்கும் அதை மறியாமல் இன்னும் சில ஸ்பெல் போட முடியல, அந்த அளவுக்கு கோளாறு அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். வேறு இந்த பக்கம் வராதிங்களா, ஐயோ நான் ஈக்கிள் ஆட்டில் சைடு எடுத்துன்னு போகணும்னு நினச்சேயா, இப்படி ஆயிடுச்சு. சரி பார்த்துக்கலாம், அதுவும் அவ்வளோ பெரிய மேட்ரு இல்லை. இந்த இடத்துல ஃபனல் பண்ணலாம், டவுனால் வந்து இல்லை டவுனாலாம் தூக்க தேவை, பட்டனெலாம் கொஞ்சம் ஃபனல் பண்ணும். என்னடா பொசுங்கிறீங்க, எதனால்னா அப்போ தான் நம்மளோட ஹீரோஸை வச்சு டவுனால் தூக்க முடியும், அந்த ஆப்பனட்டோட ஹீரோஸுமே தூக்க முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபனல் பண்ணேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஸோ போவானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் நான் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணி விடலான்னு இருக்கேன். இந்த இடத்துல வார்டன், இந்த இடத்துல ஆர்சி. டாய் டாய் நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் உள்ள வந்துட்டானுங்க. ஸோ இந்த இடத்துல வார்டன் சி கிங் எபிலிட்டி, இந்த இடத்துல வார்டனுக்கு ஒரு ஃப்ரீஸ் போட்டுக்கலாம். சேஃப்டிக்கு தான் பட் ஆனால் ஃப்ரீஸ் வேஸ்டாக போச்சு. எங்கே 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 எதை யூஸ் பண்ண எங்கே எதை யூஸ் பண்ண, ஓகே இந்த இடத்துல எபிலிட்டி யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணிட்டு. ஓகேடா ஏதோ போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறனே தெரியலையா. ஓகே இந்த இடத்துல அகைன் ஒரு ஃப்ரீஸ், அகைன் ஒரு ஏஸ்ட். ஏய் குயின் ஏய் என்னடா செத்து போயிட்டேன், சாவலை எபிலிட்டி யூஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல அகைன் ஒரு ஃப்ரீஸ். ஸோ மொத்தத்தில் என்ன நடந்தது என்ன நடந்தது, ஓகே அந்த பக்கம் அவனுங்க இருக்காங்க, இந்த பக்கம் இவனுங்க இருக்கானுங்க, மொத்தத்தில் எல்லா சைடிலும் நம்ம ட்ரூப்ஸை சதற விட்டுருக்கோம். கன்ஃபார்ம் இந்த பேஸில் ட்ரிபிள் வரமா தான் என் கண்ணுக்கு தென்படுது. ஸோ ட்ரிபிள் வருமா, 46 செகண்ட் இருக்குது இன்னும் கிளாக்கில். கடைசியாக ட்ரிபிள் அடிச்சமா இல்லையாயா, யார் ஐயமே கிங்கா, இவன் தான் ஒரு ஒரு வாட்டியும் எனக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கான், எல்லா இயர்ஸும் டக்கு டக்குன்னு செத்துறானுங்க, இவன் மட்டும் உசுரை பிடிச்சின்னு இருக்கான் லாஸ்ட் வரைக்கும். ஓகே ஒரு வழியாக இந்த அட்டாக்லையும் நம்ம ட்ரிபிள் தட்டியிருக்கோம், பட் ஆனால் இதுவுமே அந்த அளவுக்கு மேக்ஸ் இல்லை, மேக்ஸ் தான் இன்னும் டவுன் ஹால் மட்டும் அப்டேட்ல இருந்தது. இருந்தாலும் ட்ரிபிள் அடித்தோமா அதான் முக்கியம். ஒரு வழியை நம்மளோட கிளான் கேம்ஸ் ஈவெண்ட்டையும் முடிஞ்ச அளவுக்கு ஒன்றத்தை முடிச்சிருக்கோம். பேலன்ஸ் இருக்க ஈவெண்ட்லாம் நான் அப்படியே முடிக்கிறேன்டா, இப்போலாம் முடிக்க முடியாதுக்கா, இப்போலாம் முடிக்க முடியாது. சரி என்ன இப்போ என்ன பண்ண வந்தேனே மறந்துட்டேன். ஸோ நம்மளோட ஒர்க் ஷாப்பை ஜெம்மு கொடுத்த வரைக்கலாம், என்னால் ஓ 14 நிமிஷம் சொல்ல வந்தேன், 41 நிமிஷம்லாம் காத்திருக்க முடியாதையா. ஸோ 14 ஜெம்மை கொடுத்து நம்மளோட ஒர்க் ஷாப்பை டப்புன்னு முடிப்போம். ஸோ டு யூ வாண்ட் டு ஃபினிஷ் த அப்கிரேட், அதுக்கு தான் நான் 5 ஜெம்ம கொடுக்குறேன், 15 இல்லை திருத்தம் 14. ஸோ 14 ஜெம்மை கொடுத்து வர வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறது, ஏய் ஜெம்பாக்ஸ் நான் எப்போலாம் ஜெம் யூஸ் பண்ணுறேன் அப்போ ஜெம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு இதுக்கு நான் ரெண்டு நாள் மாதிரி ஒரு வீடியோ பண்ண நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் நான் ஜெம் யூஸ் பண்ணிட்டு ஜெம் பாக்ஸ் கலெக்ட் பண்ணேன், அண்ட் இதுலேயுமே நான் ஜெம் யூஸ் பண்ணி ஜெம் பாக்ஸ் கலெக்ட் பண்ணுறேன், எல்லாம் ஒரு சிங்காகவே இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் என்னோடய அடுத்த பில்டர் வந்து ஒன் டேல வரானா, எலிக்சர் வச்சுக்கலாமா, எலிக்சரு அது திரும்ப சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வால்ஸை எம்புட்டு போட முடியும், அம்புட்டு போட்டு எலிக்சரை காலி பண்ணுவோம். ஸோ எங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம், இங்கே ஓகே இங்கேருந்தே போடுவோம். ஒரு வால்ஸு அண்ட் இரண்டாவது வால்ஸு, மூன்றாவது வால்ஸு, நாலாவது வால்ஸு போடுறதுக்கு லூட் இல்லைப்பா. ஸோ அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுடலாம். அண்ட் நம்மளோட பில்டரை வச்சு பில்ரேட் தான் போடலான்னு இருக்கேன். ஓ பில்ரேட் தேர்ட் லெவல் போட முடியுமா, நான் வேறு ஃபஸ்ட் லெவல் தான் போடலான்னு பார்த்தேன். ஏன்னா இன்னும் நான் ஒரு பில்டரை ஃபஸ்ட் லெவலில் செகண்ட் லெவலுக்கு
இன்னும் ஒரு பில்டரை நான் ஆக்டிவே பண்ணல, அது ஒரு வெப்பனைஸ்டு ஆக்கவே இல்லை. சரி, லூட் இருக்கும் போதே பில்டரேட்டை தேர்ட் லெவல் தட்டுறது எனக்கு தெரிஞ்சு கரெக்டானு தோணுது. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பில்டரேட்டை தேர்ட் லெவல் தான் தட்ட போகிறோம். ஸோ தட்டி விட்டுலாமா? 11 நாள் 12 கழிச்சு உன்னை சந்திக்கிறேன் நண்பா. ஸோ சீக்கிரமாக முடிச்சுட்டு வா, அப்கிரேடை முடிச்சுட்டு வாயா. அப்படிதான்யா இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.